கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஜனவரி 23. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:24. கடமை அல்லது ஊழியம் சில சந்தர்ப்பங்களில் மாறுபட அபிப்பிராயத்தை கொடுப்பது போல காணப்படலாம். ஆகிலும் அது அப்படியல்ல. ஒரு கிறிஸ்தவனின் முதல் கடமை சகல காரியத்திலும் சிருஷ்டிகரை முழு மனதுடன் அங்கீகரிப்பதேயாகும். இரண்டாவதாக, ஒருவன் புருஷனும் தகப்பனுமாக இருந்தால் இவன் கடமை மனைவி பேரிலும் பிள்ளைகளின் பேரிலும் இருக்க வேண்டும். மனைவியும் தாயுமாக இருந்தால் இவள் கடமை புருஷன் பேரிலும் பிள்ளைகள் பேரிலும் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒருவன் இழைத்திருக்க அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரனாக ஜீவிக்க வேண்டும். அன்பிலே ஊழியம் செய்வதை தேவன் விரும்புகிறார். பேதுருவும் தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். 1 பேதுரு 3:9 என்பதே. ஆமேன்.